இந்த எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய தினம் நாட்டினுடைய இராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா அவர்களை நியமித்திருக்கிறார். 2009 நடைபெற்ற இந்த போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை ஆகிய நிகழ்வுகளுக்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய அல்லது கருவியாக இருந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இராணுவ தளபதி, சர்வதேச ரீதியிலே குற்றஞ்சாட்டிருக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர், போர்க்குற்றங்கள் சாட்டப்பட்டது மட்டுமல்ல சிலது நம்பத்தகுந்த குற்றங்களை கூட அவர் இழைத்திருக்கிறார் என்று ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மனித உரிமைகள் அமைப்பு எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய நிலையிலே அவரை இந்த நாட்டினுடைய இராணுவ தளபதியாக நியமித்தது எங்கள் எல்லோருக்கும் மிகுந்த மனவேதனையை தருகிறது. தமிழர்களாக, ஒரு இந்து சமயத்தவர்களாக, நான் இந்து சமயத்தினுடைய ஒரு பிரதிநிதி என்கின்ற அடிப்படையிலே இந்த செயற்பாடானது, புதிய இராணுவ தளபதியினுடைய நியமனமானது எங்கள் எல்லோருக்கும் மிகுந்த வேதனையையும், இந்த நாட்டிலே நல்லிணக்கத்தையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று இதய சுத்தியுடன் செயற்படுகின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் மிகுந்த கவலையையும் வேதனையையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம்.